ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த லேவ்ஸ். இன்றைக்கி நாம் ரொம்பவே சிம்பிளாக சோயா சாஸ் கார்ன்ஃப்ளவர் இது எதுவுமே இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியாக டிஃப்ரெண்ட் மெத்தடில் பன்னீர் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற குட்டி பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 250 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே குட்டியாக இல்லாமல் மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துருங்க. அப்புறமா இதுக்கு நம்ம ஒரு குட்டி மேரினேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இது கூட கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், மிளகுத்தூள், அப்புறம் அது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், மிளகாய் தூள் அதையுமே ஆட் பண்ணிருங்க. பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஹால் பர்பஸ் ஃப்ளோர், மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்க. நம்ம இந்த மேரினேஷனுக்கு கார்ன்ஃப்ளவர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஈஸியாக கிடைக்கக்கூடிய மைதா மாவு வச்சே நம்ம இதை மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ அதையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட போகிறோம். இதில் ஒரு 1/2 கப்புக்கும் கம்மியாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இது டிப் பண்ணி எடுக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் லைட்டாக ட்ரையாக தான் இருக்கும். ரொம்பவே தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதை இப்போது நம்மளோட மேரினேஷன் ஃப்ரை பண்ண ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு ஆயில் விட்டுருங்க. விட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் கியூப்ஸ் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஹீட் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதை மெதுவாக டேர்ன் பண்ணி விடுங்க. ரெண்டு சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும். இப்போ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை நம்ம ஆயிலில் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லா பன்னீர் கியூப்ஸையுமே பொறுமையாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பன்னீரோட பேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேன் வச்சு நம்ம ஃப்ரை பண்ண ஆயிலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே சேம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. இப்போ அதில் எடுத்து வச்சுருக்கிற 2 சினமன் ஸ்டிக், 1 இன்ச் சைஸில் சினமன் ஸ்டிக் 2 ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதிலேயே கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் பெண்டன் லீவ்ஸ். பெண்டன் லீவ்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிதுன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுறலாம், ஆப்ஷனல் தான். இப்போ இதெல்லாமே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் 5 செகண்ட்ஸ். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஜிஞ்சர் அண்ட் கார்லிக், நான் இதை வந்து பேஸ்ட் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் மின்ஸ் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுமே நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 4 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிடலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு குயிக்காக வந்து ஆனியன் வதங்கி வரணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஆனியன் கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. ஸோ இப்போ இந்த ஆனியன் எல்லாம் நல்லா வதங்கி வரணும். அதனால் கொஞ்சம் லிட் போட்டு கொஞ்சம் நேரம் நான் இதை வதக்கி எடுக்க போகிறேன்.
பார்த்திங்கன்னா ஆனியன் கொஞ்சம் ஆஃப் குக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா பெப்பர் பவுடரும் யூஸ் பண்ண போகிறதுனால ரொம்ப ஸ்பைஸ் ஆகிடும். இப்போ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எகெயின் நம்ம இதை லிட் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லி கொஞ்சம் வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணணும், அப்போ தான் அந்த கிரேவியில் ஒரு ஸ்வீட்னஸ் தெரியும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், வெங்காயம், தக்காளி, க்ரீன் சில்லி இதெல்லாமே நல்லா ஒன்றாக்கி வதங்கி வந்திருக்கு. இப்போ மெயின் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் பேஸ் வந்து நல்லா வதங்கியிருக்கணும். இந்த டொமேட்டோ எல்லாம் ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் அந்த மஞ்சூரியனோட கிரேவி உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ இதில் நான் எடுத்து வச்சுருக்கிற பேலன்ஸ்ட் பேப்பர் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் உப்பையுமே ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ அது கூடவே 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சில்லி பவுடர், மிளகாய்த்தூள் அதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா ஸ்பைஸ் பவுடரோட ரோஸ் மெல் போனதுக்கப்புறமா இதில் எடுத்து வச்சுருக்கிற 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது, ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ஓவர் ஹீட்டில் இருந்ததுன்னா பேர்ன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சு 5 செகண்ட்ஸ் இதை நல்லா வதக்க விட்டுடலாம். அப்படியே இருக்கட்டும். இது ஒரு 30-40 செகண்ட்ஸ்க்குள்ளே இது அப்படியே நல்லா வதங்கி வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கிற ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் அதையுமே ஆட் பண்ணிவிடுங்க. ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வெல்லம் கூட ஆட் பண்ணலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவு வாட்டர், தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்காக, ரொம்ப இல்லை, ஒரு 1/2 கப் அளவு போதும். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அது கூடவே ஃபைனலாக சால்ட்டும் செக் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். அண்ட் இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் வினிகர், ஒயிட் வினிகர் அவைலபிளாக இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஃபைனலி நம்மளோட யம்மி யம்மி ஃப்ரைட் பன்னீர் கியூப்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கிரேவியோட கம்பைன் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு அந்த கிரேவியோட அந்த டேஸ்ட் ஃபுல்லாக அந்த பன்னீருக்குள்ளே அப்சர்வ் ஆகிற வரைக்கும் ஒரு 5 செகண்ட்ஸ் நம்ம இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஒரு 1/2 செகண்ட்ஸ் வந்து விட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பர் டெலிஷியஸான பன்னீர் மஞ்சூரியன் சர்வ் பண்ண ரெடியாக இருக்குது. ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.